வணக்கம் அன்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் இதுதான் என்னை சந்திக்கும் கடைசி சந்திப்பு நீ பூர்ணத்துவம் அடைஞ்சிட்ட உன் ஆசை நிறைவேற்றப்படும் மகாபிரியவாலை தரிசித்த எத்தனையோ மக்கள் தங்கள் இறுதி முடிவு பற்றிய விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்துள்ளார் மகாபிரியவா இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு மகாபிரியவா ஆத்மாவை கரையேற்றுவார் உடலையுமா அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகா பெரியவாலை நிகழ்வுகள் இப்படியும் நடக்குமா நடந்ததே அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து ஆனது போல் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார் சிறு வயது முதல் மகா பெரியவாழையே தாயாகவும் தந்தையாகவும் உறவாக அண்டிக் கொண்டவரின் உள்மனதில் ஒரு ஆசை ஒளிந்து கொண்டிருந்தது அந்த ஆசை மகா தெரியும் என்றாலும் அதை அவர் வாயின் மூலமே வெளிப்படுத்தும் நேரம் வந்து விட்டதால் உரையாடலை மகா துவக்கினார் மகா அவரிடம் என்னப்பா பூரணத்துவம் இல்லையா என்றார் அவர் வார்த்தையின் உள்ளர்த்தம் அவருக்கு புரிந்தது தன் முடிவு நெருங்கி விட்டது என்று அவர் கலங்கவில்லை நைனாஜி என் பூரணமே நீங்க தான் என் சொந்தம் உரிமை எல்லாம் நீங்க மட்டும்தான் நைனாஜி எனக்கு வேற எதுவுமே சொந்தம் இல்லை எதன் மீதும் உரிமை இல்லை என் அனைத்து மற்றும் ஒரே உறவும் நீங்கதான் நைனாஜி நீங்க மட்டும்தான் நீங்கதானே என் நைனா இல்லையா என்றார் ஏக்கத்துடன் ஆணித்தரமாக அந்த ஐம்பத்தைந்து வயதுக்காரர் மகா பெரியவாளின் பார்வையில் என்றுமே எட்டு வயது சிறுவன்தான் ஏனெனில் சிறுவயது பக்தி பாசம் இன்று வரை அவரிடத்தில் மாறவில்லை சரிப்பா நான் தான் உன் நைனா என்றார் பிள்ளையின் பரிதவிப்பு புரிந்து அனைத்தையும் தன் நைனாவிடம் ஒப்பிப்பவர் தன் ஆசையை வெளிப்படுத்த இதுவே தருணம் என அறிந்து வாயை திறந்து விட்டார் நைனாஜி எனக்கு ஒரு ஆசை நான் பிறந்தது தமிழ்நாட்டில் பல வருடங்கள் இங்கு கழிந்தன ஆனால் என் உயிர் இந்த மாநிலத்தில் பிரியக்கூடாது வெளி தான் பிரியனும் என் உயிர் பிரிந்த பெண் என் உடல் மண்ணுக்குள் புதைக்கப்படக்கூடாது தீக்கும் இரையாக கூடாது அந்தரத்தில் எரியப்பட்டு பறவைகளுக்கு இரையாக வேண்டும் நைனாஜி என்றார் இதுதான் என்னை சந்திக்கும் கடைசி சந்திப்பு நீ பூரணத்துவம் அடைஞ்சுட்ட உன் ஆசை நிறைவேற்றப்படும் என ஆசையுடன் அனுப்பினார் மகா தன் முடிவு நெருங்கிவிட்டதை தெரிந்து கொண்டு அவர் அஞ்சவில்லை என் இறுதி ஆசையையும் என் நைனாஜியிடம் சொல்லிவிட்டேன் இனி எனக்கு என்று ஒன்றும் இல்லை என் உடல் பொருள் ஆவி அவருக்கு சொந்தம் என இலகுவானார் மகா சரணடைந்தவர்களின் மனதில் பயம் இருக்காது எப்போதும் மனம் பஞ்சு போல் இருக்கும் நாட்கள் நகர்ந்தன பம்பாயில் வசிக்கும் தன் தங்கையை காண பம்பாய்க்கு சென்றார் தங்கைக்கோ அண்ணன் மீது அளவு கடந்த பாசம் தங்கை அடைந்த சந்தோஷத்திற்கு அளவில்லை அண்ணனோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்தால் தன் தங்கையிடம் விடை கொண்டு பம்பாயில் வசிக்கும் தன் மிக நெருங்கிய நண்பரை காண சென்றார் அந்த நண்பர் அவரின் பணிப்பயிற்சியின் போது அறிமுகமானவர் அவருடன் பழக பழக தன் நண்பர் மகா மீது வைத்திருந்த பக்தியும் பாசமும் பம்பாய் நண்பருக்கு வியப்பைத் தந்தது பம்பாய் நண்பரும் தன் நண்பரின் மூலம் மகாபெரியவாலின் அதிசய மகிமைகளை கேட்டு மகாபிரியவா மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார் நண்பருடன் அவரும் மகா பெரியவாலை பல தரிசித்து குருவின் நல்லுரைகளை தன் வாழ்வில் செயல்படுத்தியும் வந்துள்ளார் பம்பாய் நண்பரின் இல்லம் சென்று அவர் வாயில் கதவை தட்டும் பொழுது பக்தரின் உயிர் ஊசலாடியது கதவை திறந்த பம்பாய் நண்பர் தன் உயிர் நண்பரை கண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் அணைத்தார் அவர் மீதே பக்தர் சரிந்து விழுந்தார் நண்பரின் நிலை கண்டு துடி துடித்தார் தன் காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் மடியில் படுத்திருந்த நண்பரின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டார் பக்தரின் முகம் பிரகாசித்தது கண்களில் ஒளி மின்னியது உதடுகளில் புன்னகை வழிந்தது நைனாஜி என்று வாய் முணுமுணுக்க அவரின் கடைசி மூச்சும் நின்றது எதிர்பாராத இச்சம்பவத்தால் நண்பர் நிலை குலைந்தார் இறுதி மூச்சு தன் மடியில் முடிந்த அதிர்ச்சி விலகவில்லை ஆனாலும் அடுத்த செயலில் இறங்க வேண்டிய நிர்பந்தம் அவரின் குடும்பம் பற்றி தெரிந்தாலும் முகவர் எதுவும் தெரியாது தொலைபேசி அதிகம் உபயோகத்தில் இல்லாத காலம் அது அவர் வேலை செய்த அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தினார் அவர்களிடம் அவர் குடும்பத்திற்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இறந்த உடலை பல மணி நேரம் பாதுகாத்து வைக்க முடியாத நிலை உடலை அப்புறப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இறுதிச் சடங்கை எப்படி செய்வது என குழம்பினார் நண்பரோ பார்சிக்காரர் அவருக்கு இவரின் மத வழக்கம் தெரியாது கால நேரம் ஓடிக்கொண்டிருக்க அக்கம் பக்கத்தினர் கொடுத்த நெருக்கடியால் தன் மத வழக்கப்படியே இறுதிச் சடங்கை செய்வது என முடிவு செய்தார் ஆனாலும் மனதில் சிறு தயக்கம் செய்வது சரிதானா என மனம் கேள்வி எழுப்பியது அவருக்கு தன் நண்பர் முடிந்த நைனாஜி என்ற கடைசி வார்த்தையை மனதில் ரிங்காரமிட்டு கொண்டிருந்தது தன் குரு நண்பரின் நைனாஜியிடமே பிரார்த்தனை செய்தார் குருவே தங்களை மட்டுமே தன் உறவாக நினைத்த என் நண்பரின் இறுதிச் சடங்கை செய்யும் நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என் முடிவு சரிதானா என தெரியவில்லை என் பாரத்தை உங்களிடம் இறக்குகிறேன் என் முடிவுக்கு உங்களின் பூரண ஆசியும் அனுகிரகமும் வேண்டும் இந்த காரியம் செய்ய சக்தி கொடுங்கள் என்று உள்ளம் உருகி பிரார்த்தித்தார் மனம் லகுவானது இறுதி ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்தார் இச்சம்பவம் கேள்விப்பட்டு அவருக்கு துணை நிற்க அவர் அனைத்து அக்கம்பக்க உறவுகளும் கூடிவிட்டனர் அவரின் உடல் மலபார் ஹில்ஸில் உள்ள ஹேங்கிங் கார்டன்ஸுக்கு எடுத்து செல்லப்பட்டது அவர் தங்கை கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்தார் சுற்றிலும் பார்சி மக்கள் சூழ்ந்திருக்க தன் அண்ணன்தானா என்று சந்தேகம் வந்தது துணியை விலக்கி அவர் கதறி ஓலமிட்டார் நண்பர் அவரை தேற்றினார் உடல் கிடத்தப்பட்டிருந்தது உடலுடன் கயிறு இணைக்கப்பட்டு மலைப்பகுதியில் தூக்கி எறியப்பட சடங்குகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன இறுதி பிரார்த்தனை எல்லாம் முடிந்தது இந்த நேரத்தில் ஒரு வயதான முதியவர் வெண் உடையில் தலையில் முக்காடி நண்பர் அருகில் வந்து நின்றார் நண்பரிடம் யார் பெத்த பிள்ளைப்பா என்று கேட்டார் நண்பர் உங்கள் பிள்ளை தான் என்றார் நண்பருள் ஒரு இயக்கம் அந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தது இந்த வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தவர் போல அந்த பெரியவர் சரிப்பா என் பிள்ளைதானே என்று முன்வந்து நின்றார் மகுடிக்கு கட்டுண்ட பாம்பாக கூட்டமே பெரியவரை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றது அனைத்து முடிக்கப்பட்டு உடலை தூக்கி எறியப்பட வேண்டிய நேரம் பெரியவரின் உத்தரவுக்காக காத்திருந்தனர் பெரியவரும் தூக்கி எறியும்படி இரு கைகளையும் உயர்த்தினார் தூக்கி எறியப்பட்ட அந்த சில நொடிகளில் எங்கிருந்தோ வந்த ஐம்பது ராட்சச கழுகுகள் உடலை கவ்விக்கொண்டன கூட்டம் கலைந்தது பக்தரின் பூரணத்துவம் மகா கருணையால் பூரணமடைந்தது தூக்கி எறிய கைகளை உயர்த்திய அந்த பொழுதில் அந்த முதியவரின் கைகளில் இருந்து ஒரு மின்னல் ஒளி கிளம்பி பிரகாசிப்பதையும் அந்த நொடி பொழுதில் அவர் தோற்றம் மறைந்து மகா தோற்றத்தை நண்பர் கண்டார் கண்கள் குத்திட்டு நிற்க சில நிமிடங்கள் உறைந்து போனார் நினைவு கொண்டவர் அந்த பெரியவரை தேட அந்த வெண் உடை பெரியவர் வெள்ளை கூட்டத்துடன் கூட்டம் கூட்டமாக கலந்து மறைந்து போனார் அந்த பெரியவர் எப்படி வந்தார் எங்கு தேடியும் மீண்டும் பார்க்கவே முடியவில்லை என பல குழப்ப சிந்தனைகளுடன் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார் நண்பர் மகா பெரியவாளின் நினைவுகள் அவர் தந்த காட்சியாகவே அலைமோதியது சலனப்பட்டு கொண்டிருந்த மனதுக்கு நிம்மதி அளித்து சக்தியும் ஆசியும் கொடுத்த குருவுக்கு நன்றி செலுத்தினார் நண்பர் நண்பனின் இறுதி யாத்திரைக்கு அவன் நைனாஜியே வந்து விடை கொடுத்ததை நினைத்து உள்ளம் பூரித்தார் சோகக் கண்ணீருடன் ஆனந்த கண்ணீரும் வழிந்தது வந்தவர்கள் இவரின் நிலை கண்டு அணுகி வினவ தான் கண்டதை விளக்கினார் குருவே பிரசன்னமானது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது தன் நண்பன் எத்தனை பெரும் பாக்கியசாலி என்று எண்ணினார் இறுதி சடங்கை செய்து முடிக்க மகா பெரியவாலை அவரை இயக்கி காட்சியும் அளித்த பிராப்தம் பெற்ற இந்த நண்பரும் பாக்கியசாலியே என்பதை அடக்கத்துடன் மறந்து இறந்து போன அந்த பக்தரின் பக்தி அளவிட முடியாதது சிறு அவர் கொண்ட பக்தி அவர் வளர்ந்து மறையும் தருவாய் வரையில் மாறவே இல்லை இந்த பக்தி தூய பக்தி அந்த பக்தியில் மாயையின் கரை இல்லை களங்கமில்லை சலனம் இல்லை மாற்றமில்லை தொய்வில்லை எளிமையிலும் எளிமையான பக்தி உண்மையான பக்தி உன்னதமான பக்தி பாசமான பக்தி உரிமையுள்ள பக்தி ஆனாலும் அந்த உரிமையில் ஆணவம் இல்லை அகங்காரம் இல்லை அதிகாரமும் இல்லை சுயநலமும் இல்லை தாழ்மையிலும் தாழ்மை மட்டுமே இருந்தது பக்தரின் விருப்பப்படியே அவர் உயிரை வெளி மாநிலத்தில் பிரிய வைத்தார் மகாபிரியவா அவர் விருப்பப்படியே உடலை தூக்கி எறிய தன்னுடைய பக்தரும் பார்சி நண்பரும் ஆனவரான அந்த பம்பாய் நண்பரின் இல்லத்தில் அவரின் இறுதி மூச்சை கொண்டு சேர்த்தார் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றினார் மகா பெரியவா அதுதான் அந்த இறுதி யாத்திரையில் அவர் பங்கெடுத்தது ஏனெனில் அந்த பக்தரின் உள்ளம் சொல் செயல் அனைத்தும் ஒன்றாகவே இருந்தது தன் உறவு நைனாஜி மட்டுமே என்றுதான் வாழ்ந்தார் அவர் பிறப்பால் வந்த உறவை தவிர வேறு எந்த புது உறவையும் தன் வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை மகா பெரியவாலை பிதா என்றும் தாய் என்றும் ஜெகத்குரு என்றும் நடமாடும் தெய்வம் என்றும் அழைத்து போற்றுகின்றனர் ஆனால் அவரின் குருத்தன்மையையும் தெய்வத்தன்மையையும் முழுமையாக உணர்ந்துதான் இருக்கிறார்களா நம் மகா பெரியவாலின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் படித்தும் அனுபவித்தும் மகிழ்ந்த மக்கள் எத்தனையோ குருவாகவும் உள்ளபூர்வமாக வழிபடும் மக்கள் எத்தனை பேர் இதுதான் உண்மையான பக்தியா மனதில் இருந்த ஆசையை வெளியிட்டு முடித்து நைனாஜியே என் உடல் பொருள் ஆவி அனைத்துக்கும் சொந்தக்காரரும் உரிமைக்காரரும் என சரணாகதி அடைந்தாரே அந்த பக்தரின் உடல் பொருள் ஆவிக்கு தானே பொறுப்பு கொண்டார் என்பதுதானே உண்மை மகா பெரியவாலை தரிசித்த எத்தனையோ மக்கள் தங்கள் இறுதி முடிவு பற்றிய விருப்பத்தை தெரிவித்துள்ளனர் அவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்துள்ளார் குருநாதர் இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு குரு ஆத்மாவை கரையேற்றுவார் உடலையுமா ஹர ஹர ஷங்கர ஜெய ஜெய ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அன்பர்களே